எனக்கும் தான் மனசு சரியில்லை, என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்க தான் சொல்லவே இல்லைல்ல, என்னாச்சு? எதுக்கு சொல்லுங்க. இருக்கேன் இருக்கேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஊருக்கு போலியா? உங்க சண்டை பார்க்க போகலையா? வெதர் நீங்க வருண் குட்டியை பார்க்க போலியா? சுடுகாடு பேய நம்பு, சொந்தக்காரன் நாய நம்பாத. சாஞ்சல சாஞ்சல, சத்தியமா நம்பவே நம்பாதீங்க. எப்படி சொல்றது, சொந்தக்காரங்க எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் வருவாங்க, இல்லைன்னா என் சட்டையை பண்ண மாட்டாங்க யாருமே. தூக்குத்துறை யாராவது இருக்கீங்களா? இல்லையோ? இல்லை இல்லை, எங்கள் அம்மா வச்ச குழம்புல காரம் அதிகமாகிடுச்சு. ஐயோ அண்ணா, இதுக்குதான் மனசு சரியில்லையா? அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? அப்போ பாலண்ணா அவர் ஓடிட்டு இருக்காரு தான். ஒரே இருட்டா இருக்கு, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை யாரும் காணும். அப்படியா, இருங்க லைட்டை போட்டுரும். இன்னைக்கு போகல, பர்த் சர்டிபிகேட் வாங்க போகணும், அப்ப பார்த்துட்டு வரணும். ஓகே ஓகே அண்ணா, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன் இப்படி சும்மா சும்மா பார்த்து பயந்துருவீங்களா? அதனால ஃபேஸ் காமிச்சு போடல மீடியம். நிஜமாக தான் பிரதர், நிஜமாக சொல்கிறேன். நான்லாம் வந்து ரொம்ப 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 அனுபவப்பட்டு சொந்தக்காரங்களே வேணான்ற அளவுக்கு நான் ஒதுங்கிட்டேன். நிஜமாக தான், யாருமே வந்து சொந்தக்காரங்களெலாம் நம்பவே நம்பாதீங்க. நம்ம வந்து நம்ம வளர்ச்சியை ஃபஸ்ட்டு பிடிக்காதவங்களே யாருன்னு கேட்டால் சொந்தக்காரங்க மட்டும்தான். பொறாம பிடிச்சி சாவாங்க. அப்படி நான்லாம் பேய் கூட தான் குடும்பம் நடத்துகிறேன், கொடுத்து வச்சவன் நான். சரி சரி, என்னைய கேட்க மாட்டீங்க, ராஜ் ப்ரோ மட்டும் கேளுங்க. பிரியா அண்ணா பாரு அண்ணா, எப்படி சொல்றாரு இவரு, சிங்கானா இருந்தாலும் ரொம்ப மோசம் சிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை தான் நான் கேட்டேன், அவரு அப்புறம் அண்ணா கேட்டாரு. என்ன மட்டும், எனக்கு என்ன மட்டும் கேட்க மாட்டியா? எனக்கும் தான் மனசு கஷ்டமா இருக்குது, என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு கூட மெசேஜ் பண்ணியிருக்காரு. போய் பண்ண பாருங்க. உங்களை தான், நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க, நான் இவ்வளோ நேரம் கேட்டேன், சொல்லவே இல்லை. சரி ஒருவேளை டைப் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன் தெரியுமா, ஒருவேளை சொல்ல முடியாத கஷ்டமோ அப்படின்னு நினச்சிட்டேன். சொந்தக்காரன் என்பவன் சூனியம் வைப்பான். ஐயோ 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 அண்ணா, 100% 200% 1000% உண்மை. எனக்குலாம் ஆல்ரெடி ஒரு 100-200 சூனியம் வச்சிருப்பாங்க. அது எங்க சொந்தக்காரங்களே. ஹாய், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மேடம்? முருகன், ஏன்னா இது யாரும் சொன்னாங்க அதே மாதிரி. ஆமாம், நம்ம ஏரியாவில் உள்ள சொந்தக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. ஐயோ, நான் மட்டும்தான் சொந்தக்காரங்களால பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்களால பாதிச்சுங்க இருக்காங்க போலயே. பாலா ப்ரோ சாப்பிட்டு சண்டைக்கு வராரு தங்கச்சின்னது. பாலா ப்ரோ சாப்பிட்டு சண்டைக்கு வராது தங்கச்சி. ஆமாம் முருகன், நீங்கள் எந்த ஊர் தெரியல, வந்தார் இருக்காரா என்னன்னு தெரியலப்பா. ஹேய், நாயா பேயான்னு கூட தெரியல, பயமாகுது.